குக் வித் கோமாளி சீசன் 3-இன் இறுதிப் போட்டி பிரம்மாண்டமாக நடந்து முடிந்துள்ளது. இந்த சீசனின் வெற்றியாளர் யார் என்பதை தெரிந்து கொள்வதில் ரசிகர்கள் ஆவலுடன் இருக்கின்றனர். சமையல் சார்ந்த நிகழ்ச்சி வெறும் இல்லத்தரசிகளுக்கு மட்டுமே என்பதை மாற்றியமைத்த ஷோ குக் வித் கோமாளி. பெண்கள் மட்டுமே சமையல் தொடர்பான நிகழ்ச்சிகளை எப்போதும் பார்த்து கொண்டிருந்த பொழுது குடும்பமாக எல்லோரையும் ஒன்று சேர்த்து மக்களை கலகலப்பாக சமையல் நிகழ்ச்சியை பார்க்க வைத்தது விஜய் டிவி. இந்த நிகழ்ச்சியின் முதல் சீசன் பலதரப்பு மக்களின் வரவேற்பை பெற்றது. அதன் பிறகு 3-ஆம் சீசன் ஒளிபரப்பாகி வந்தது. தற்போது இந்த சீசனும் முடிவுக்கு வந்துள்ளது. குக் வித் கோமாளி ஃபைனல்ஸ் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்துள்ளது. கடந்த 2 சீசன்களைப் போல இந்த சீசனிலும் சிறப்பான போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். அதேபோன்று கலாட்டா நிறைந்த கோமாளிகளும் இதில் கலந்து கொண்டனர். 3-ஆம் சீசனில் போட்டியாளர்களாக ரோஷினி, ஸ்ருதிகா, மனோபாலா, விதியுலேகா, சந்தோஷ் பிரதாப், தர்ஷன், கிரேஸ், கருணாஸ், ராகுல் தத்தா, அந்தோனி தாஸ், அம்மு அபிராமி போன்றவர்கள் கலந்து கொண்டனர். அதேபோன்று கோமாளிகளாக முன்னர் இருந்த சிவாங்கி, மணிமேகலை, பாலா, சக்தி போன்றவர்களுடன் இதில் புதிதாக சூப்பர் சிங்கர் பரத், குரேஷி ஆகியோர் கோமாளிகளாக என்ட்ரி கொடுத்தனர். இந்நிலையில் பல்வேறு கட்ட போட்டிகளுக்கு பின்பு ஸ்ருதிகா, தர்ஷன், விதியுலேகா, அம்மு அபிராமி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார்கள். அவர்களைத் தொடர்ந்து வைல்ட் கார்டு மூலம் சந்தோஷ் பிரதாப் மற்றும் கிரேஸ் கருணாஸ் ஃபைனல்ஸுக்கு தேர்வாகியுள்ளனர். மொத்தம் 6 போட்டியாளர்களுடன் குக் வித் கோமாளி சீசன் இறுதிப் போட்டி நடந்து முடிந்துள்ளது. இந்நிலையில் வெற்றியாளர் யார் என்ற தகவல் வெளியில் கசியாமல் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் ரசிகர்கள் பலரும் தர்ஷன் அல்லது ஸ்ருதிகா தான் வின்னராக தேர்வாகியிருப்பார்கள் என உறுதியாக கூறி வருகின்றனர். ஆனால் டைட்டில் வின்னர் யார் என்ற தகவல் ஷோ டெலிகாஸ்ட் ஆன பின்பே உறுதியாக தெரிய வரும். இந்த மாதிரி நியூஸ் கண்டிப்பா கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.